வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கொண்டுவரும் ஒவ்வொரு திட்டமும் தமிழகம் புதுச்சேரியை பாதிப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை புதுச்சேரி அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும், வட மாநிலங்களில் இந்தி பேசுகிறார்கள் என்பதற்காக நாடு முழுவதும் இந்தியை திணிக்க முயற்சி நடைபெறுவதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது காரணம் நான் சொன்னால், ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குது இந்த நாட்டில். அதாவது எங்களுக்கு வந்து 5 மொழிகள் வந்து மாநிலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி: ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு, மலையாளம், தெலுங்கு. விருப்பப்பட்டால் ஹிந்தி படிக்கிறவங்க படிக்கலாம். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புதிய கொள்கையை மரியாதைக்குரிய கஸ்தூரி ரங்கன் அவர் தலைமையில் போட்டு, அந்த கஸ்தூரி ரங்கன் குழு வந்து இந்திய கட்டாயம் பாடம் ஆக்க வேண்டும் என்று, இருமொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பல மாநிலங்கள் வந்து வட மாநிலங்களில் இந்தி பேசுகிறாங்கன்றதுக்காக மற்ற மாநிலங்களில் அவங்கவுங்க தாய்மொழியை வந்து அதை வந்து அங்கீகரிக்காத ஒரு நிலையை மத்திய அரசு உருவாக்கி வருது. இது வந்து மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை பறிப்பது.